வணக்கம், நான் ஹர்ஷித். தினமும் பழங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அது சீசனல் ஃப்ரூட்ஸாக இருக்கணும். பூச்சிக்கொல்லி மருந்துலாம் இல்லாமல் நம்ம மண்ணில் விளைஞ்சதா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பழத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பனைமரம்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது நொங்கு. ஆனால் அதுலேயும் ஒரு பழம் கிடைக்கும், அதையும் நம்ம சாப்பிடலாம். அது பேரு பனம்பழம். பனைமரத்தோட பிஞ்சு தான் நொங்கு, முத்தி பழுத்துரும், அதுதான் பனம்பழம். ஏப்ரல் மேல நொங்கு சீசன், அப்போ அது பறிக்காம விட்டா ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் பனம்பழம் கிடைக்கும். அது பழுத்துச்சுன்னா தானாகவே மரத்திலிருந்து கீழே விழுந்துடும். பனம்பழம் விழுந்து கடந்திருந்தா பக்கம் போனாலே மனமா இருக்கும். பனம்பழம் இருந்து மேக்ஸிமம் ரெண்டு நாளில் சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கெட்டியாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி அமுங்குச்சுன்னா பூச்சி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், அதனால இதை சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கள், மேலே இருக்க தொக்கு ஈஸியாக வந்துடுச்சு. பனம்பழத்தோட உரிச்சா பனம்பழம் ஆரஞ்சு கலரில் இருக்கும், நார் இருக்கும். அதை சுட்டோ இல்லை அவிச்சோ சாப்பிடலாம். இப்போ நாம் அதை சுட்டு சாப்பிடலாம். சுடும்போது அதுக்கு மேலே இருக்க தொக்கை எடுத்துடணும். அதை இந்த மாதிரி குத்தி தீயில் நல்லா சுடணும். அதை திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் சுடணும். எனக்கு பர்சனலாக கொஞ்சம் தீர மாதிரி சுடணும்னு தோணுச்சு, அதனால் தீயில் சுட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப தீயெல்லாம் வேண்டியதில்லை. எங்கள் ஆயா வந்து கேஸ் ஸ்டவ்லையே சுட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து பனைமரத்தை சுட்டாச்சு, சூடாக இருக்குது, இது நல்லா ஆறட்டும். நைட்டு சுட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டா தேனாட்டை இனிக்குமா. இங்கே பாருங்கள், ஒரு சுட்டப்பழம், ஒரு சுடாத பழம். சூடு ஆறினதுக்கப்புறம் இதோட மேல் தோலில் உரிச்சிடணும். இதில் மூணு கொட்டை இருக்குது, அதனால் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். பனைமரத்தில் ஒரு ஒரு பாட்டுலேயும் டேஸ்ட் டிஃபர் ஆகும். அடி பாகத்துலேயும் சைடுலேயும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தொக்கி இருக்க இடத்துல அவ்வளோ டேஸ்டெல்லாம் இருக்காது, அதில் கெட்டியாக ஒரு சாறு இருக்கும், இனிப்பாக இருக்கும். அந்த ஃப்ரூட் பல்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஜாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பனைமரத்தில் சத்துக்கள் நிறைய இருக்குது, கண் பார்வைக்கு நல்லது. இதில் நார் சத்து நிறையா இருக்கிறதுனால பற்களில் பதிந்திருக்கிற கிருமிகளை அழித்து பற்களில் இந்த இடுக்கலெல்லாம் சுத்தம் பண்ணும். வாய் துர்நாற்றமும் நீக்கும். சாப்பிட்டக்கப்புறம் அந்த பனங்கொட்டை நாரை காஞ்சக்கப்புறம் அந்த காலத்தில் துணி துவைக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷ்ஷு கயிறெல்லாம் தயாரிக்கிறாங்க. பொம்மை ஃபேஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு விளையாட தருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் குளிக்கும் போது உடம்பு தேய்ச்சி கூட குளிச்சிருக்காங்க. கிராமத்தில் ஆடு மாடு மேய்க்க போகிறப்போ பனைமரம் பார்த்தாங்கன்னா அதை பச்சையாகவே சாப்பிடுவாங்களாம். என்ன டேஸ்ட் தான் கம்மி இருக்குமா, லேசாக தலை வலிக்கிற மாதிரி இருக்குமா. என்ன பனங்கொட்டையெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா, அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்டில் போடுங்க. விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்து போட்டி ஓடி ஓடி பனம்பழம் எடுத்தவங்களே இப்போ இதை பற்றி மறந்து போயிட்டாங்க. அப்போ எப்படி எங்களை மாதிரி பசங்களுக்கு இதை பற்றி தெரியும், தெரியப்படுத்துவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.